வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது V1 ரியாலிட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 56 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் 35 சென்ட் நிலத்தை பற்றி தான். இது கேரளா அட்டப்பாடி ரீஜனில் அமைஞ்சிருக்குது, ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து 56 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு வீடு, அந்த வீடு இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடம். இது வரைக்கும் நல்ல காங்கிரீட் ரோடு இருக்குது. இந்த ஆட்டோ நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் வழி. அந்த ஆட்டோவிலேருந்து அப்படியே உள்ளே போனால் நம்ம அந்த 1 ஏக்கர் 35 சென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படியே நல்லா ஸ்கொயராக இருக்குது. இந்த 1 ஏக்கர் 35 சென்ட்டுமே நல்லா ஃப்ளாட் லேண்டு, ஆனால் வழி வர வழி மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டேப்பராக இருக்கும், பட் லேண்டு வந்து நல்லா ஃப்ளாட் லேண்டு. இதுக்குள்ளே என்னென்ன பயிர் பண்ணியிருக்குன்னா, ஃபுல்லாக கொஞ்சம் தென்னை இருக்குது, பின்ன பாக் ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் மிளகு இருக்குது, ஏலக்காய் இருக்குது, காஃபி இருக்குது, ஜாதிக்காய் இருக்குது. இதிலேருந்து வருஷத்துக்கு இப்போதுக்கு 2 லட்சம் ரூபா வருமானம் வந்துட்டுருக்கு. 2 கிணறு உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற கிணறு ஒன்று, அது போக குடி தண்ணீருக்கு ஒரு கிணறு இருக்குது, அது போக 2 ஓடை இருக்குது. 365 நாளும் தண்ணி ஓடிட்டே இருக்கக்கூடிய 2 ஓடை இருக்குது. ஆடு வளர்க்குறக்கு ஒரு ஷெட் இருக்குது, அது போக ஒரு வீடு இருக்குது, ஒரு ஓட்டு வீடு, ஒரு அளவான சின்ன ஓட்டு வீடு தான். பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை, ஆனால் அங்கே தான் ஓனருங்க அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. நம்ம எடுத்தோம்னா நம்ம தங்க முடியாது, ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணால் தான் நம்ம தங்க முடியும். ஒரு நல்ல லொக்கேஷனு, நல்ல ஃப்ளாட்டான லேண்டு, அதில் வீடு மட்டும்தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே வீடுங்களாம் நல்ல நல்ல வீடுங்க. ஆப்போசிட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல வீடு எடுத்து நம்ம வீட்டை மட்டும் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணோம்னா சூப்பர் லொக்கேஷனில் சூப்பர் ஃபார்ம் ஹவுஸ் ஆயிரும். நீங்கள் அப்போ பார்த்தது பெரிய கிணறு, அது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது குடி தண்ணி கிணறு, இதில் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு. அதனால் தண்ணிக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் இல்லை, வீடு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. வீட்டையும் எடுத்து ரெனோவேஷன் பண்ணோம்னா சூப்பராகிரும். இதோட மொத்த பரப்பளவு 1 ஏக்கர் 35 சென்ட்டு, அது போக 2 கிணறு, வருஷம் 2 லட்சம் ரூபா வருமானம், 1 ஓடை, 365 நாளும் ஓடக்கூடிய 1 ஓடை, அது போக வீடு, இந்த எல்லா செட்டப்பும் சேர்த்து விலை வந்து 30 லட்சம் ரூபா கேட்குறாங்க நண்பர்களே. பெருசாக குறையாது, ஒரு சின்ன நெகோசியேஷன் இருக்கும், ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு சின்ன நெகோசியேஷன் மட்டும்தான் இருக்கும். சரி நண்பர்களே, மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் லிங்க்கை கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி எனக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலையும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி விவசாய நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.